In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. Tennis உலகின் ஜாம்பவான் அப்படினு சொல்லப்படுற வீரர் தான் ரோஜர் ஃபெடரர். அவரோட கடைசி போட்டியான லாவர் கோப்பை தொடரில் தோல்வியுற்று கண்ணீரோட ஓய்வு பெற்ற தருணம் அவரோட ரசிகர்களுக்கு கண்ணீர் வர வச்சிருக்கு. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரோஜர் ஃபெடரர் கடந்த 21ஆம் தேதி லாவர் கோப்பை தொடருக்கு அப்புறம் டென்னிஸ் உலகிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருந்தார். இந்த செய்தி அவருடைய ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. நேற்று நடந்த லாவர் கோப்பை தொடரில் ஐரோப்பா அணிக்காக விளையாடிய ஃபெடரர் மற்றும் நடால் பிரான்சிஸ் டியோப்பா மற்றும் ஜாக்சாக்கை எதிர்கொண்டாங்க. விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் ஃபெடரர் நடால் டீம் பிரான்சிஸ் டியோப்பா மற்றும் ஜாக்சாக் டீம் கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க. இந்த போட்டிக்கு அப்புறம் 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்று டென்னிஸ் உலகில் கெத்து காட்டிய 41 வயதான ரோஜர் ஃபெடரர் கண்ணீருடன் டென்னிஸ் உலகிலிருந்து ஓய்வு பெற்றார். ஓய்வுக்கு அப்புறம் கண்ணீர் மல்க பேசிய ஃபெடரர், இது ஒரு அற்புதமான நாள், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், வருத்தமில்லை, இங்கே இருப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது, நான் என் ஷூக்களை இன்னொரு முறை கட்டி மகிழ்ந்தேன், எல்லாம் இன்றுடன் கடைசியாக முடிந்தது, இங்குள்ள அனைவருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் எனது நன்றி, இது எனக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது, கடைசியில் இப்படிதான் உணர வேண்டும் என்று நான் விரும்பினேன், நான் எதிர்பார்த்தது இதுதான், எனது வாழ்க்கையில் சரியான பயணத்தை மேற்கொண்டேன், அதற்கு உறுதுணையாக இருந்த எனது மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி, அவர் என்னை நீண்ட காலத்திற்கு முன்பே விளையாட விடாமல் நிறுத்தியிருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை, அவர் என்னை தொடர்ந்து விளையாட அனுமதித்தாள், ஆச்சரியமாக இருக்கிறது, நன்றி என்று தெரிவித்தார். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 17,500 பேருக்கு முன்னாடி ஃபெடரரும் நடாலும் எழுந்து நின்று கைத்தட்டி ரசிகர்களுக்கு உற்சாகம் கொடுத்தாங்க. இந்த நிகழ்வின் போது ஃபெடரர் தன்னோட அம்மா மனைவி குழந்தைகளை கட்டிப்பிடிச்சி கண்ணீர் பொங்க தேற்றினார். அதுக்கப்புறம் ஃபெடரரோட மிகப்பெரிய போட்டியாளராக கருதப்படுற நடால் அந்த சமயத்தில் தேம்பி அழுதது டென்னிஸ் ரசிகர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அந்த வீடியோவும் இணையத்தில் வைரலாக பரவிட்டு வருது. In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.